இங்கே ஒரு கோயில் இருக்கு, அங்கங்கே ஒரு கோயில் இருக்குங்க. போய் பார்ப்போம் என்ன சாமி இருக்கு அப்படின்ட்டு. பிள்ளையார் அதான் சித்தர் ஜீவசமாதி. அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இடங்க. நீங்கள் எப்போனா ஃப்ரீயாக இருந்தீங்களானாக்கா கூகுளில் டிஸ்கிரிப்ஷனில் மேப் கொடுக்குறோம், கூகுள் மேப்பு, நீங்கள் வந்து பார்க்கலாம். சரியா? என்ன லிங்கம் சாமி இது? என்ன லிங்கம் பேர்? அஞ்சுமுகம். இது ஒரு விசித்திரமான ஒரு லிங்கம் தான் இது. சரி, இது செய்ய முடியாது சாமி, அதிகம் வீணாயிருது. இதுதான் ரெண்டாவது சிற்பம் செஞ்சு தந்தாங்க, வந்து இது வீணாயிரும். ஏன்னா ஒரே கல்லில் பூராக இது பண்றது ரொம்ப சிற்பி தான். காரையில் செய்யலாம், கல்லில் செய்யறதுனா ரொம்ப கஷ்டம். எந்த ஊர்ல இது பண்ணிருந்தது? எந்த ஊர்ல? தேவிகாபுரம். தேவிகாபுரம், திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் இறைவனுக்கு வந்து டெய்லி வெந்நீர் அவசியம் தான், இந்த அவசியம் கிடையாது. பசி தண்ணி இல்ல, வெந்நீர் அவசியம் தான். அத பண்ணலாம். நீர் நெருப்பு காற்று தாமசாயா என்னமோ இதில் சொல்லுவாங்க. இதில் இது அஞ்சு முகம், இது பெரும்பாலும் இருக்காது இங்கே. அதான் அதான் ரொம்ப ரேர் இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு அதை புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு. அதான் என்ன அப்படின்ட்டு அஞ்சு நாலு பக்கமும் அப்படியே அந்த பக்கம் அப்படியே வந்துருக்கு. மேலே இருக்கிறது ஆகாயமாக இருக்கும். ஒரே கல்லில் அஞ்சு முகம் வருது, ஒரே கல்லில் செதுக்கிறது. அதான் ஒரு விசேஷம். நேபாள நீங்கரோட சிஷ்யரா? நீங்க இல்ல இல்ல சாமி, நான் ஈபில இருந்து ரிட்டையர்டு. இறைவனுக்கு தொண்டாற்றுறீங்க? ஹரிகிருபா ரிஷிகேஷ். போயிட்டு வந்துருக்கு, போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இது திரிபுரா போகல, இது சீதை பிறந்த இடம் போகல. நேபாள் முக்கிய நாத்துக்காடு போயிட்டு வந்தாச்சு. சரி சரி சரி. ஏழு காலத்துலயே எது இல்லை சாமி, அன்னைக்கு சிரிக்கும் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு சிரிப்பு சிரிப்பு இருக்காது, சிரிக்கும். மேல் முகம் இல்லைங்களா? மேல் முகம், எல்லா முகமும் ஒரு நாள் சிரிக்கும். ஆஞ்சநேயர் தான் பெருசு, அது வந்து பரந்ததாக ஒரு ஐதீகம் இந்த காலத்துலேயே சொல்லுவாங்க.
மேல கடப்பாறு அடிச்சுட்டாங்க வளர்றத அப்படின்னு. மழை விட ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி அதிகாயிருச்சு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வளர்ந்தா உலகத்துக்கு ஆகாது அழிச்சிடும் அப்படின்ட்டு வளராது தடுத்துருவாங்க ஒரு தைரியம் சொல்லுவாங்க. நான் சின்ன பையனா இருக்கப்போ சொல்லுவாங்க என்னாட்டவர் மனங்கும் விரைவா பூச்சி பூச்சி கண்ணாரமது கடலை பூச்சி காவாய் கணக்கு திரளை பூற்றி எகம்பத்துரை இந்தாய் பூற்றி வாகம் பெண்ணூர் ஆனாய் பூற்றி பாராந்திர மேவிய சவனையை பூற்றி சீரா பள்ளி மேவிய சிவனையை பூற்றி சீரார் திருவையாரே பூற்றி காவாய் கணக்கு திரளை பூற்றி கைலை மலையானை பூற்றி பூற்றி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு விதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூர் வாயுமை வங்கன் திருவாளவாயன் திருநீரே சிவசிவ என்கிட தீவினையாளார் சிவசிவ என்கிட தீவினை மாடும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவார் சிவசிவ என்கிற சிவகதிதானே. ஓம் நமச்சிவாய வாழ்க நாகன் தாழ்வாங்க உமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓகையாண்ட குரு மனிதன் தான். இது வந்து இங்கே ஜோதி ஜோதி ஏற்றுறதுக்காக மலை மலை போகிறது. இது படிக்கட்டெல்லாம் தெரியுதுங்களா? ஃபுல்லாக மேலே போகல, சும்மா அப்படி லைட்டாக மேலே ஏறி தெரியுதுங்களா? முன்னிலே அப்படியே ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு டொனேஷன் பண்ணுறவங்க, அதாவது நன்கொடை கொடுக்குறவங்க இந்த நம்பர் கால் பண்ணி ஸோ உங்களோட நன்கொடை கொடுங்க. கீழே இருக்க நம்பருக்கு நன்கொடை கொடுங்க. ஸோ கோயிலில் நல்லா கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுதுங்களா? ஸோ உங்களோட நன்கொடை கோயிலுக்கு தேவை. ஓம் நம சிவாய. கடபைரவர்
இது வந்து சித்தர் கோயிலுங்க, சேலம்ல இருக்கிற சித்தர் கோயில். இது விஷ்ணு புதுசாக கோயில் கட்டிட்டு இருக்காங்க. மண்டபம் இங்கே விஷ்ணு விஷ்ணு இருக்காரு. சித்தருங்க இது வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது கோயில். யாக நர்த்தரஸ் யாகசாலை யாகசாலை மலை அடிவாரத்தில் இருக்குங்க கோயிலில். நல்ல ஆம்பியன்ஸு. நாங்கள் இப்போ சித்தரோட சமாதி பார்க்கலாம். ஆறுமுக சித்தர் இவரோட ஜீவசமாதி. ஆறுமுக சித்தர் ஜீவசமாதி. ஒருத்தங்க ஆறுமுக சித்தர் இடம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட சிஷியருங்க தான் வந்து இங்கே கோயில் நடத்திட்டு இருக்காங்க. மயிலுங்க நிறைய இருக்குங்க. உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் இருக்கிறது வந்து சேலம் சித்தர் கோயிலில் இருக்கேன். நான் ஆறுமுக சித்தர் ஜீவசமாதி கோயில். இது இந்த கோயிலில் வந்து டொனேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன வேலைப்பாடுங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு டொனேஷன் கேட்குறாங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரு தரேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ உங்களோட டொனேஷன்ஸை நீங்கள் அனுப்பலாம் நீங்கள். ஸோ கோயிலோட ஃபுல் இது காமிச்சிருக்கேன் நான். எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் போட்டுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.